ஒரு ஜபம் என்ன தெரியுமா, நான் எப்பவுமே நிறுத்துறேன். இந்த ரோமர் புத்தகத்துல முதலாம் அதிகாரம் 31 வசனத்துல இந்த கடைசி காலத்துல ஒரு சில தலைமுறைகள் எழும்புறாங்க. அந்த தலைமுறைகளுக்குரிய குணாதிசயங்களை நம்ம தீமோத்தியிலும் பார்க்க முடியும், இதுலயும் பார்க்க முடியும். அந்த 31 வசனத்துடைய ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன இருக்கு பாருங்க, உணர்வில்லாதவர்களுமாய். கடைசி காலத்துல நான் சொன்னல நீங்க எல்லாம் என்ன ஜெனரேஷன் தெரியுமா, என் டைம் ஜெனரேஷன், ஜீசஸ் ஜெனரேஷன். ஆமென், ஆமென், அல்லேலூயா. நீங்க ஜோஷுவா ஜெனரேஷன்லாம் இல்ல, நீங்க ஜீசஸ் ஜெனரேஷன். We are not into the Old Testament, we are into the New Testament. Amen. அந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல ஒரு ஜோஷுவா வச்சு கர்த்தர் நிறைய யுத்தங்களை ஜெயமா செய்வார். ஆனா இன்னைக்கு கர்த்தர் தலைமுறையை தேடுறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? கடைசி காலத்துல சத்துரு என்ன செய்வான் தெரியுமா, அன்பில்லாதவர்களாய் உணர்வில்லாதவர்களாய் மனுஷரை மாத்தும். ஒரு விஷயத்த சொன்னா அந்த உணர்வு, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே, ஆமா இப்ப பண்ண, என்ன அர்த்தம்? ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருமணம் செய்ய வேண்டும் என்பது கர்த்தர் வச்சிருக்கிற வேத நியமம். இத்தனை வருஷமே அப்படிதான் நடந்திருக்கு. ஆனா ஒரு ஆணும் ஆணும் ஒன்னா சேர்ந்துக்கலாம், ஒரு பெண்ணும் ஒன்னா சேர்ந்துக்கலாம் அப்படின்னு இந்த உலகம் என்ன பண்ணுது, அக்செப்ட் பண்ணிக்குது. என்ன அக்செப்ட் பண்ணுது, என்ன சொல்லுது? அதுக்கு காரணம் அவங்க சந்தோஷம் தான் முக்கியம். உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்றாங்களா இல்லையா? வெட்கத்திலும் வெட்கம், இப்படி பொம்பளை புள்ளையும் பொம்பளை புள்ளையும் சேர்ந்து காதலிச்சு குடும்பம் நடத்துறத போய் மைக்கு பிடிச்சி வீடியோ எடுத்து நீங்க எப்படி பாத்தீங்க, எப்படி லவ் பண்ணீங்க, எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு வெட்கமே இல்லாம கேட்டு அதை எடுத்து போட்டு அதை மில்லியன் வியூஸ் வாங்குற ஒரு தலைமுறை பெருந்திருக்கு. அல்லேலூயா, எஸ் ஆர் நோ? அவங்களுக்குள்ள நம்ம ஒரு தவறு செய்து கொண்டிருக்கிறோம்ன்ற உணர்வே வரல. எப்பா நீ செய்கிறது தவறு அப்படின்னு சொன்னாலும் அந்த தவறை ஏற்றுக்கொள்ளுகிற இருதயமும் அவங்களுக்கு இல்லை. ஆமாவா இல்லையா? இயேசுவின் நாமத்துல என் கணவர் எப்பவுமே ஒரு வார்த்தையை சொல்லுவார், நம்ம தலையில கொட்டுறதுக்கு ஒரு ஆள் இல்லைன்னா நம்ம கைவிடப்பட்டுட்டோம்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமேன்? சாலமோனை குறிச்சு ஆண்டு சொல்லும் பொழுது, நான் அவனை ஆசீர்வதிப்பேன், அவன் சிங்காசனத்தை இது பண்ணுவேன், நிறைய ஆண்டு சொல்லியிருக்கிறார். ஆனா சங்கீத புத்தில ஆண்டு சொல்றாரு, நான் அவனை மிலாற்றினால் தண்டிப்பேன், நான் அவன் அடிகளை கொடுப்பேன், ஆனா என் கிருபை விளக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? அவன் அடிச்சு கொண்டு வந்து சேர்த்துப்பேன். நான் நிறைய முறை ஜெபம் பண்ணிருக்கிறேன். இன்றைக்கு உங்களுக்கு முன்னாடி சாட்சியம் சொல்றேன், இந்த வயது வரையும் நான் எப்பவுமே ஆண்டுகளோட ஜெபத்தை ஜெபிப்பேன். அப்பா உமக்கு சித்தமில்லாத ஏதாகிலும் ஒன்ற நான் தெரியாமையோ தெரிஞ்சோ எப்படியாவது செஞ்சுட்டேன்னா என்ன 4 போட்டு உங்க சமூகத்துக்கு கொண்டு வந்துருங்க, என்ன அப்படியே விட்டுறாதீங்கப்பான்னு சொல்றேன். என் பேச்சுக்கு என்ன விட்டுறாதீங்கப்பா, இல்ல இல்ல போகட்டும், என்னை விட்டுறாதீங்க, நீங்க அடி கொடுத்து கூட ஆனா உங்க சமூகத்திலிருந்து என்னை தள்ளி விடாதிரும் என்று சொல்லி நான் ஜெபிப்பேன். ஆண்டு யார தேடுறாரு தெரியுமா? தவறு செய்யாத ஒருத்தங்க இந்த பூமியில யாருமே இல்ல. நோ ஒன் இஸ் தேர். பட் வென் காட் ஆண்டு உங்களை பார்த்து சொல்ற, தாவீதை பார்த்து, தாவீதே நீ தப்பு பண்ணிட்ட, பத்சேபாலோட தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொன்ன உடனே தாவீது, ஆமாடா நான் ராஜா, நீ யார் ஒரு சாதாரண தீக்கிறது, பிடிச்சு அவனை சிறைச்சாலையில அடை அப்படின்னு தாவீது சொல்லிருக்கணும். ஏன்னா தாவீதுக்கு அந்த அதிகாரம் இருக்கு. ஆனா தாவீது அப்படி சொல்லல, நீ தப்பு பண்ணிருக்கேன்னு சொன்ன உடனே, ஆமா நான் தப்பு செஞ்சேன்னு சொல்லி தேவ சமூகத்துல போய் முன்ன முழங்கால் படிட்டு கர்த்தருடைய பிரசன்னத்துல போய், தப்பு செஞ்சுட்டேன் ஆண்ட விட்டு ஓடல, தப்பு செஞ்சுட்டேன், ஆமா தப்புக்கு பரிகாரமே அவர் தான், பரிகாரத்துட்டு யாராவது ஓடுவாங்களா? ஆமா தானே, தீ பிடிச்சா எங்க போனோம், தண்ணி இருக்கிற இடத்துக்கு தானே போனோம். இன்னைக்கு நிறைய பேர் தீ பிடிச்சோன்னா, ஐயோ தீ பிடிக்குதே தீ பிடிக்குதேன்னு சுத்திக்கிட்டே இருக்கீங்க. தப்பு செஞ்ச உடனே, தப்பு பண்ணிட்டேன்னா அந்த தீ உங்களை மொத்தமா பச்சு எரிந்து உங்களை அழிச்சிரும். தீ பிடிச்ச உடனே என்ன செய்யணும், தண்ணி எங்க இருக்கு ஓடு, அந்த தண்ணியில உங்களை நனைத்து கொள்ளணும். அதே போலதான் தவறு செய்தார் தாவீது, தீ பிடித்தது, நீ தவறு செஞ்சேன்னு சொன்ன உடனே, ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன், இதுக்கப்புறம் பைபிள் படிக்க மாட்டேன், இதுக்கப்புறம் நான் ஜெபம் பண்ண மாட்டேன், அப்படி போகிறது இல்ல. ஆண்டவரே நான் தவறு செஞ்சுட்டேன், நான் வேற எங்கப்பா போவேன், இந்த தீ அணைக்கிற தண்ணீர் நீங்க தானப்பா, என் பாவத்தை கழுவுகிற ரத்தம் உங்களிடத்துல தானப்பா இருக்கு அப்படின்னு தாவீது போய் சரண்டர் ஆனார். ஆனா சவுல் கிட்ட, ஏன் சவுலே, சவுல் ஒண்ணு தாவீது மாதிரி தப்பு பண்ணல,
பேசித்தனம் பண்ணல, கொலை பண்ணல. தாவி சவுல் செஞ்சது என்ன தெரியுமா, கொஞ்சம் ஆடு மாடை திருட்டார். பயபுள்ள ஆடு மாடு பாசப்பட்டு சிங்காசனத்தையே இழந்த ஒரு கேஸ். ஆடு மாடை திருடிட்டேன்னு சாமுவேல் போய் சொன்ன உடனே அவர் என்ன பண்ணல, போய் தேவ சமூகத்துக்கு போய் ஆண்டவர் என்ன மன்னிச்சிருங்கப்பா, ஆடு மாடை திருடிட்டேன்பா அப்படின்னு கேட்கவே இல்லை. சவுல் ஒரு நாளும் கர்த்தருடைய சமூகத்துல போய் தான் செய்த தவறுகளை என்ன பண்ணதே இல்லை தெரியுமா, சொல்லி அறிக்கையிட்டதே இல்லை. நீங்க எத்தனை பேர் ஒரு முடிவுக்கு வரீங்க, ஆண்டவரே என்னை உணர்வுள்ளவனாய் மாற்று, எதிர்க்கிற ஒரு ஆவி எனக்குள்ள இருக்க வேண்டாம், இயேசுவின் நாமத்துல இன்னைக்கு அந்த ஸ்பிரிட் எல்லாம் ஆண்டு டெலிவர் பண்ணட்டும், ஆமென். என்னை உணர்வுள்ளவராய் மாற்றும். இப்ப சொல்லுங்க, எப்போதும் என் முன்னே உம்மை தான் நிறுத்தி உண்மையா சொல்லாமா, நிறுத்தி உள்ளே என்னேசானையா, குறை ஒன்றும் எனக்கில்லையே, ஹல்லேலூயா. பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.